ஒரு தீவிர இடதுசாரி அரசு நேபாளத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு நேபாளத்தை ஒரு கேபிட்டலிச தேசமாகவே கட்டி எழுப்ப முடிவு செய்திருப்பதாக பிரசாந்தா அறிவித்தார். உலகெங்கும் இடதுசாரிகள் வியப்புற்று திரும்பி பார்த்த சந்தர்ப்பம் அது. புரட்சி வரை கம்யூனிசம் ஆள்வதற்கு முதலாளித்துவம் என்பது முற்றிலும் புதிய விஷயம் இல்லைதான். டெங் ஜியோபெங் காலத்தில் சீனாவின் புதிய பொருளாதார கொள்கைகள் மட்டுமே அந்நாட்டை ஆசியாவின் வல்லரசாக கட்டி எழுப்ப தொடங்கின என்பதையும் இங்கே நினைவு கூறலாம். சீனாவைப் போலவே நேபாளத்திலும் மாவோயிஸ்டுகள் கதவு திறந்து வைத்திருந்தார்கள். யாரும் வரலாம், எதிலும் முதலீடு செய்யலாம். தேசத்தின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியை முதுகெலும்பாக கொண்டது. பல்லாண்டு கால அடிமை வாழ்வினாலும் பத்தாண்டு கால யுத்தத்தினாலும் நேபாளத்து மக்கள் மிகவும் களைத்து போயிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் நிஜமான மறுமலர்ச்சி உண்டாக வேண்டுமானால் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும்.